சென்னை பெசன்ட் நகரில் நடப்போம் நலம் பெறுவோம் எனும் திட்டத்தின் கீழ் நடைபாதையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சென்னை பெசன்ட் நகரில் நடைபாதை திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், மழை பெய்யக்கூடிய சூழல்ல மழைக்கு இடையேயும் அந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரம் என்ன ரகுவரன்? அதாவது தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் சுகாதார நடைபாதை ஹெல்த் வாக் அப்படின்னு சொல்ற திட்டத்தை வந்து இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் மற்றும் பொது சுகாதாரத்துறையின் கீழ் இயக்கக்கூடிய இந்த திட்டத்தினை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை பெசன்ட் நகர்ல இந்த திட்டம் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சொட்டுமலையிலும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் நடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சுற்றா நோய் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் மற்றும் டயபெட்டிஸ் இது தொடர்பான பாதிப்புகள் 8 கிலோமீட்டர், அதாவது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஆகுது நடக்கணும் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த 8 கிலோமீட்டர் நடைபாதையானது தொடங்கப்பட இருக்கிறது. இதில் தினந்தோறும் நாள்தோறும் காலை சாலையில் இருந்து 9 மணி வரை இந்த பாதையில் மக்கள் நடந்து செல்லும் போது கனரக வாகனங்கள் போன்ற வாகனங்கள் இந்த பாதையில் பாதிக்காத வண்ணம் இந்த ஏற்பாடு அமைத்து அனைத்து மாவட்டங்களிலும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெசன்ட் நகரில் நடைபாதை திறக்கப்பட்டிருக்கிறது. நடப்போம் நலம் பெறுவோம் என்ற வகையில் அந்த நடைபாதையானது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன்.